வெல்கம் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இந்த உடனே நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு மாநில அளவில் 2 திருப்புதல் தேர்வுகள் வந்து நடத்தப்படுது. இந்த திருப்புதல் தேர்வுக்கான கால அட்டவணை, சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை ஆணையர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு வச்சுட்டாங்க. இப்போ இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காமன் ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம், காமன் செகண்ட் டிவிஷன் எக்ஸாம், மாநில அளவில் 2 திருப்புதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. இந்த திருப்புதல் தேர்வுக்கான விடைத்தாள்கள் திருத்தும் அந்த வழிகாட்டு நெறிமுறையை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் துறை இயக்குனர் சேதுராமவர்மா அவர்கள் 38 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் காமனாக தான் இந்த கொஷின் பேப்பர் வந்து எடுக்கிறாங்க. ஸ்டேட் லெவலில் 2 ரிவிஷன் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ரிவிஷன் எக்ஸாம் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் யார் எடுக்கிறாங்கன்னா தேர்வுகள் துறை இயக்கத்துடைய டீம் தான் வந்து எடுக்கிறாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் யூனிட் டெஸ்ட்டு, ப்ரிப்பரேட்டரி ரிவிஷன் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களாக வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்படும். ஆனால் இது பொறுத்த வரைக்கும் காமன் ரிவிஷன் எக்ஸாமாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சென்னையில் வந்து டிஜி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து கொஷின் பேப்பர் வந்து எடுக்கிறாங்க. அவங்க தான் எல்லா மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் வந்து அனுப்புவாங்க சரிங்களா. ஸோ இதுக்கான அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேல்யூஷன் குறித்து ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது குறித்து ஏற்கனவே தினகரன் அவங்களோட அஃபிஷியல் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. 10 மற்றும் 12 வகுப்பு திருப்புதல் தேர்வு விடைத்தாள்கள் அதே பள்ளியில் மதிப்பீடு செய்யக்கூடாது என தேர்வுத்துறை தகவல். ஒரே பள்ளியில் மதிப்பீடு செய்யாமல் வெவ்வேறு பள்ளிகளுக்கு இடையே விடைத்தாள்களை பரிமாற்றம் செய்து மதிப்பீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு தேர்வுகள் துறை இயக்குனர் சேதுராமவர்மா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளிகளில் விடைத்தாள்கள் திருத்திய பிறகு அதற்கான மதிப்பெண்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மதிப்பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம், அதாவது பார்த்தீங்கன்னா சிஓ ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டோட சிஓ வந்து மாணவர்களோட மதிப்பெண்கள், 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களோட மதிப்பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா டிஜிஓடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எமிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா தந்தியில் அஃபிஷியல் நியூஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கான ப்ரூஃப் இந்த வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். வீடியோ இன்ஃபர்மேட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கான திருப்புதல் தேர்வு விடைத்தாள்களை அதே பள்ளியில் திருத்தக்கூடாது என அரசு தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு இந்த மாதம் 19ஆம் தேதி முதல் திருப்புதல் தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வுகள் முதல் முறையாக மாநிலம் தழுவிய அளவில் பொதுவான கேள்வித்தாள்களை உருவாக்கி நடத்தப்பட உள்ளன. இந்நிலையில் திருப்புதல் தேர்வு விடைத்தாள்களை திருத்தம் செய்வது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்வுத்துறை வெளியிட்டுள்ளது. இதன்படி திருப்புதல் தேர்வு விடைத்தாள்களை அதே பள்ளியில் மதிப்பீடு செய்யக்கூடாது என்றும், ஒரு பள்ளி மாணவர்கள் எழுதிய விடைத்தாள்களை வெவ்வேறு பள்ளிகளுக்கு பரிமாற்றம் செய்து மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களின் மதிப்பெண் பட்டியலை முதன்மை கல்வி அலுவலகத்தில் பள்ளிகள் ஒப்படைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது.